அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதியவரிடம் சொல்லக்கூடிய வறுமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் 12ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பேரர். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணங்கள் இருந்து பார்த்தாலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருவுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்க. இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திர மாதத்தில் சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே, பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பாருங்க. பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்கு பாருங்க. ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியே இருக்கார். இன்னுமே கோடி போய் தச்சுக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல சொல்லிட்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணம் பாருங்கள். மீனத்தில் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா, புதன் சுக்கரன் ராகு, பின்னாடி செவ்வாய் குழம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பிரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பிரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் 100 கம்ப்ளீட் கொடுக்க முடியும் 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணும்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் நார்மையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் வந்து நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் வாரி பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான், 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுபோல் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகவும் மீனத்தில் இருப்பாங்க, சூரியன் சுக்கரன் இருப்பாங்க மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்துக்கு ரிஷபத்தில் இந்த சூரியன் வந்து மேஷத்துக்கு, சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார். மைகாசி மாதத்தில் சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து ஒரே 3ஆம் வாரை. 3ஆம் வாரைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம்தானுங்க. ஒரு பாலில் 100 விஷங்கள் தான் விஷம் தானே. அப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை இந்த கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அது தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும். வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். மே இந்த செவ்வாயிராவும் உட்கார்ந்துருக்கார்ல, செவ்வாயிராவும் உட்கார்ந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் குழம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் அந்த இந்த சமம் அந்த ஆணி மாதம் பார்க்கும்போது ஆணி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துருப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனி ஈஸ்வரம் மக்கரமாகிடுறார். சனீஸ்வரம் மக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே உக்கரம், ரிஷபத்து ஊர் போனோன்னு ஒரே மாதத்துல வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுக்கு அடிக்கு தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அழித்து அழித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளயசமுத்திரத்தில் இருக்கிற இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டை மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வர் வக்கரமான வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒத்தனை கொள்ளை அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பாறை நேரம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது இஸ்துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். அது குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும் இப்போ? குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை உலக சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க.
அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து சிவத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சிவத்தில் போடுவார். இப்போ சூரியன் புதன் சுக்கரன், அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கரம் உடனே உடனடியே நாலே நாள் உடனடியாக போடாமல் இது போடுவாங்க. இப்படி ரெண்டு பேரும் புதனும் சுக்கரம் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்து போன பிறகு அப்படியே நின்றுடுவார். இப்போ குரு மங்களம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் போப்போ குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தால நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டாக என்ன நவகிரகம் கொடுக்க முடியவே முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் குழு கோகங்களும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி தான் நாக்க வைக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வராது. எது என்ன பிரயோஜனம்? எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் ஒத்தும் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதில் தான் பகவானே வந்தாலும் குருவுக்கு மரியாதை கொடுப்பார். சாத்தியவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாதர் ஒத்த சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத் இப்படிலாம் ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் மத்வாச்சியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாடில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த விச்சிராஜ் நேயர்களே, குரு பயிற்சி அப்படின்னா சந்தோஷமான விஷயம்தான். பகலவன் இருளில் முங்கி இரவு முடிஞ்ச பெளிமானி பகல் சூரிய ஒளியும்போது மனசுக்கு நிம்மதி தெளிவு தெம்பு எல்லாம் வருது இல்லையா, உற்சாகம். இந்த மாதிரி குரு பயிற்சி அழகாக சப்தமாக சொல்லக்கூடிய விச்சயத்துக்கு சிவத்தில் பேர்ந்த உடனே அட்டகாசமாகிடும். ராசி அதிபர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறன்னா அவர் தான் முதல்ல ஆரம்பத்தில் அரைஞ்சி ஆடி மாதம் இந்த ஆணி மாதம் வரைக்கும் தொடர்ந்து குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு குருவோடு சேர்ந்துட்டு. அப்புறம் குரு அவர் செவ்வாய் பிரிஞ்சு போனவொடனே மீறது போனோடனே வக்கரமாகி இருந்தாலும் தோஷம் போகிறது பிரச்சனையும் இல்லை. செவ்வாய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் கொடுத்தா எட்டாம் பாறைன்னு கொடுத்துருக்கான். நல்லாங்காலத்தில் செவ்வாய் வந்து நேரில் பார்த்தாலும் அவங்க உணர்ச்சி தூண்டி விடும். எட்டாம் பாறை கொடுத்தாலும் இன்னும் ரோஷத்தோடு பார்க்கும். ஆனால் மீனத்து போன ரோஷத்தோடு பார்த்து கண்ணியில் இருக்கிற உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற கண்ணியில் கேது அவர் போய் பார்த்துட்டார். செவ்வாயின் கேது ஒன்றெல்லாம் கிடையாது. செவ்வாய் நல்ல காலத்துலேயே வக்கரமாக இதாகி பாயாகி ஜீரோவாக இருக்கிறவங்க மீதத்திலாம் பவர் இல்லை. அதாவே பார்த்து நாலாம் வேலை பார்த்துட்டு பாழாச்சு. அப்புறம் இந்த இது சும்மா அந்த கேது வந்து கடகத்தை பார்க்கும்போது கடகத்தில் ஆடி மாதத்தில் சூரியன் ஜீரோவாகிடுற நல்ல காலம் கூடயே புதனும் சுக்கரனும் உட்காந்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு நிலையில தான் உங்களுடைய சம்மந்தப்பட்ட புதன் சுக்கரன் ஒரு அனுகூலமாக இருந்திருக்கார். கடத்தரமாக சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அவரே ஐனசைன போகஸ்தானாதிபதி. அவர் கூடையே இருந்து அனுகூலமாக செயல்படுறார். அதனால் நமக்கு பிரச்சனையும் இல்லை. புதன் லாபத்தானாக இருந்தாலும் அவரே அட்டமாதிபதியாக இருக்கார். அதனால் கொஞ்சம் செவ்வாயினுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறார். இல்லைன்னா நமக்கு என்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழ்றது கஷ்டம். நமக்கு எவன் சோறு போடுறோன்னு அவன் நம்ம முறைச்சி நாசம் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு இருந்தாலும் எப்படி இருக்குமோ அதுதான் அகங்காரம். அது இந்தாட்டி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுறதுனால தப்பிச்சுது. செவ்வாய் அதிக பங்கு செவ்வாய் முதல்ல இருந்தது மாதிரி பின்னாடி அவ்வளோ இல்லை. அதுதான் அதனால் நல்லது தான் எல்லாமே. நம்மளுடைய அவருடைய நம்முடைய பூர்வ புண்ணாதி குருவே வாலண்டை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கார். அவர் பாறை இருக்குதுல்ல, அவருடைய பாறையும் உங்களுடைய ராசிக்கும் அதே சமயத்தில் மூன்றாம் வீரியஸ்தான் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கும் கிடைக்கிறது. அதே சமயத்தில் குருவினுடைய பாறை லாபஸ்தானத்துக்கும் கிடைக்கிறது. இது என்ன போகணும், வீரியஸ்தானம் ஆகி லாபஸ்தானனால தானே. இந்த கேது உட்கார்ந்துருக்கிறதுக்காக ஒரே காரணம் தோஷம் கர்மங்கள்னால இருக்குது. அந்த கர்ம தோஷம் மொத்தமாக பிரிஞ்சிருது. ஸோ தோஷம் நீங்கி நமக்கு ஒழிய அதுவே பரிகாரம் எல்லாம் கிடைக்கிறதுனால விச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தாய் குலம் அனுகூலமாக இருக்குது.
ஸோ நம்ம கலைகள் விருத்திகன்றதுக்கு வேண்டிய வழிகள், படிப்பு, விஞ்ஞானம், தொழில், பொதுவாகவே இவெல்லாம் வந்து உச்சிகராசி இந்த மருத்துவராக இருந்தானா ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நிறைய மெக் எக்ஸ்பர்ட்டு, மக்கியலாக இருந்தான்னா அடித்து நொறுக்கி போட்டுருவாங்க. அப்புறம் தான் யோசிப்பார், நம்ம காசுக்காக பண்ணாமல் பந்தாக பண்ணாமல் சாமர்த்தியமாக நம்ம பண்ணி இல்லை பண்ணாமே. ஸோ தர்க்க சாஸ்திரத்தில் நமக்கு எஃபெக்டிவாக நல்லா கொடுத்து மூளை நல்லா ஒர்க் பண்ணானே, அது பாவம் தானே, தப்புக்காரன் அவன் பண்ணால் நம்ம கஷ்டப்பட்டு தான் பண்ணுறக்கா தப்புக்காரியம், ஐயையோ அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்லாம் போயிடும். பாரு குரு பாரு லாபத்தை பார்க்குறதுனால அது மீறி நமக்கு நிறைய செல்வம் ஒரு ஸ்டாண்டர்ட் அந்தஸ்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாம் வாழ்க்கையில் உயர்றதுலேருந்து உலக அளவுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு செவ்வாய்க்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, நிமிந்திக்கு சக்தி கொடுப்பாரு, எதிர்த்து போக சக்தி கொடுப்பாரு, எல்லாரும் கௌரவத்தை உண்டாக்க வழி பண்ணி கொடுப்பாரு, இத்தனையும் பண்ணி கொடுக்குறாரு. ஆடி மாதத்துலேருந்தா அவருடைய திறமை தெரியும், உங்கள் திறமையை வெளிக்காட்டக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐப்பசியில் ப்ராப்ளம் உண்டாக்கி ஒரு இருள் சூழ காலம் வரும். என்னது மழை மழை காலம், அதுக்காக சொல்ல வரல, இருள் சூழ காலம்னா வாழ்க்கையை நாம் தம்பித்து போவோம் எல்லாருக்கும். நான் குரு பார்வையற்று கிடக்கு, அதனால் இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்குது. கார்த்திகை மாதம் வந்த பிறகு தான் வெளிச்சம் ஒரு மறுபடியும் வரும், சண்டா சனி செவ்வாய் குரு சுபுதான் சூரியன் எல்லாத்தையும் எல்லாம் பார்க்கக்கூடிய பார குரு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வச்சுருக்காரு. இன்டைரக்டாக உச்சிகத்தை பார்க்கும் சனீஸ்வரன் பத்தாம் வரையெல்லாம் கும்பத்திலிருந்து, அது எங்கேயும் நகரதா ஐடியாவே இல்லை, சனீஸ்வரன் அங்கே உட்காந்ததுக்கான தான். அதே மாதிரி அக்கரமாக நாங்கள் இருக்கணும், அதே மாதிரி குருவும் நகரவே இல்லை, வக்கரமான பின்ன போவா முன்ன போனோன்னு இல்லை, கிடையில அப்படியே உட்காந்துட்டு. இந்த விஷயத்தில் அது ஒரு அனுகூலம், குருவினுடைய பாறை வக்கரமாக இருந்தாலும் அனுகூலமாக இருக்கும், சனீஸ்வரன் பாறை வக்கரமாக இருந்தாலும் பாதிப்பு தான் செய்யும். வக்கரம் இல்லாத காலத்தில் இருந்தால் சனீஸ்வரன் பார்த்தான்னா நல்லாவே நாசம் பண்ணுவார், சோழி உச்சித்துவார். கலி புருஷன் அவங்க வந்து பரிசுத்து போய் வரட்டு கேட்குறான், வரட்டு வரட்டு ஓடி கொடுத்து தத்துக்கூடாண்ணா, என்ன படைச்ச வந்தான் உன்னை படைச்சிருக்கான், இப்போ நான் என்ன ஓ நான் எங்கே ஓடுறது, இங்கே தானே இருக்குன்றான், என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த சாமர்த்தியெல்லாம் வந்துருக்கு பாருங்கள், சனீஸ்வரனுக்கு சாமர்த்தியம் நிறைய இருக்குது. அந்த சனீஸ்வரன் பேசுறதுக்கு கெப்பாசிட்டி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதனால பேச சாமர்த்தியம் பேசக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா அவன் செய்ய டியூட்டி, அது அவன் டியூட்டி, நமக்கு சாதகமாக இருக்கான் பார்க்கணும், அதை பயன்படுத்திக்கணும். தவிர கத்தி இருக்கிறதாக கையை விட்டுறதுக்காக இல்லை, நம்ம சாதகமாக பயன்படுத்தின்னு கைகா விட்டுறதுக்கோ இதுக்கு பண்ணிக்கணும் தவிர, ஆப்ரேட் பண்ண தவிர, அதுக்காக வந்து கத்தி குத்து சொல்லக்கூடாது. ஸோ டோன்ட் பிளேம் சனீஸ்வரர். அதனால் இந்த உச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சொல்லக்கூடிய நான்காம் வீடு, நான்காம் வீடு மூன்றாம் வீடு சம்மந்தப்பட்ட சனீஸ்வரர் பங்கு நல்லா இருக்கும். நான் சுகஸ்த அர்த்தாஸ்வ சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் வக்கரமாக இருந்தால அதனுடைய தோஷம் குறைச்செல்லாம் இருக்கும், காட்ட முடியாது, அதுக்கே தோஷம், அதுக்கே தோஷம் ஆட்டுறது சனீஸ்வரனுக்கு. ஏன்னா மூன்றாம் வீடு அதிகாரி நான்காம் வீடு அதிகாரிச்சு, மூன்றாம் வீடு தோஷம் வந்ததுன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மூன்றாம் வீடு அதிகாரி தோஷமே உண்டாக்குவார்ன்றதுக்காக வண்டி பகை பகைப்பட பகை பகை அறுக்கிறதுக்கு பகையாடுறதுக்கு சனீஸ்வரன் வக்கரமானால் இந்த உச்சிகராசினர்களுக்கு கேப்பார் இல்லை, போயினே இருக்கலாம் டாப்பில், எல்லாத்துலேயும் கொடி நாட்டலாம். நான் சொல்கிறதெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு ஊற்றி உண்ணதுக்காக இல்லை, வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடச்சி முட்டாளாக்கப்பட்ட நீங்கள் இனிமேல் சந்தர்ப்பங்கள் கிடச்சி உங்களை உயர கொண்டு வரதுக்கு அதை யார் முட்டாளாக்கினோ அதை முட்டாளாக்கி கொண்டு வந்துடுறாங்க, அவ்வளோதான். குருவே கொடுக்க மாட்டேன்றார் ரெண்டாம் வீட்டு அதிகாரி குரு, அஞ்சாம் வீட்டு அதிகாரி குரு. அவரை வந்து நேரம் ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் நேரம் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு இருக்கிற காலத்தில் நல்லா கொடுத்து விட்டு ஆணி மாதத்து பிறகு வக்கரமான பிறகு அந்த சனீஸ்வரன் வக்கரமான பிறகு பிறகு இப்போ பொட்டாசு தான் வக்கரமாக, அது வரைக்கும் உட்காந்துட்டு குரு கொடுக்குறாரு இல்லையா, செவ்வாய் கூட இருந்துக்கு இல்லைன்றதுக்காக சனீஸ்வரன் அதுக்கு இது குரு வக்கரமாகி இது பாழாகி போனார்னா செவ்வாய் மேலே குத்தம் இல்லை, அது ஒரு ட்ராமா. அது இப்போ களத்தில் பாதிப்புன்னா வருமே, ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியாதிபதி ஏழாம் வீட்டில் உட்காந்து பாதிப்பு வராதான், வராது. பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய குரு எங்கே உட்காந்தாலும் பாதிப்பு விச்சிக்கத்து உண்டு. அதே மாதிரி அந்த அந்த சூரியனுக்கு உண்டு, பூர்வ புண்ணியாதிபதி எங்கே உட்காந்தாலும் உண்டு, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பாதிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த பார்வை மூலம் குருவுண்டு பார்வை கிடச்சி தோஷம் போயிடுறது இல்லையா உங்களுக்கு, அது பார்க்கணும் இல்லையா.
தோஷம் போர்த்து காரணமாக இருக்கிறதுக்காக உட்கார வேண்டியிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கேட்குறது யார்? தட்டி கேட்கறது யாரும் இல்லையே. ஸோ அந்த கடத்தரத்தனுடைய ஒரு கை அப்பாண்டாக இருக்கும். அந்த சுகத்திராச்சாரியார் புதன் செயல்படுத்துவார். இந்த பூர்வ புண்ணாதி அங்கே உட்கார்ந்ததுனால ஓரளவுக்கு பாதிப்பு கொடுக்குது. ஏழாம் வீட்டில் உட்கார்ந்துருன்னு பாதிப்பு கொடுக்கதான் செய்யும். இருந்தாலும் பாதிப்பு இல்லை. தோஷ விளையில் உண்டாக்குறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. டாக்டர் மறுபடியும் உடையும் கைகால் உடஞ்சி போச்சு, மறுபடியும் டாக்டர் கையால் உடச்சி காசி பண்ணுறாரே கட்டு போடுறாருன்னா, அறுந்து போனதை மறுபடியும் சரிப்படுத்துக்காக டாக்டர் அறுக்கிறார். கொலை பண்ணதுக்காக பண்ணலை. அதே மாதிரி குருவனுடைய இது ஏழாம் வீட்டில் உட்காந்து பூர்வ புண்ணாதி உட்காந்துருக்கிறதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு ஆப்ரேசிசன் ஒரு நல்ல தந்தசப்பத்தில் பயன்படுத்திட்டு உங்களை லிஃப்ட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களாம் வாழ்க்கையில் மேலே வரமாட்டீங்க, இருக்கிறத பாழாக்குவீங்க. அப்போ உங்களை இப்படி கொண்டு வருது, மேலே உசத்தை கொண்டு வருது. அதை நம்ம சந்தர்ப்பங்களை கொடுத்து நம்மளை நம்ம குறை நிறைய இல்லாமல் காப்பாற்றி கரை சேர்க்கறது. குருவை வந்து சத்தமத்தில் உட்கார வச்சு சத்தமனாமல் எல்லாரையும் பார்க்க வச்சு நகராத அப்படி பண்ண வச்சு அத்தனை தொடர்பு ஏற்படுத்தி புதனும் யார் உனக்கு ஆதாயம் வேண ஜீவரும் அவளே கைகூட்டி வேலை கொடுத்து உயர்த்து கொண்டுறார். அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. காலத்து திருமணமாகும், தடைப்பட்ட திருமணங்கள் மறுபடியும் முறிஞ்சி நல்லபடியாக வரும். பிரிஞ்சவங்களாம் ஒன்றா கூடுவாங்க, சண்டை போட்டு மண்டை போட்டு மகாபாரதம் போட்ட குடும்பங்கள்லாம் மறுபடியும் தோஷத்தெல்லாம் நீந்தி போய் ஒற்றுமையாக இருக்கும். எல்லாம் மறந்துடுவான், கனவு மாதிரி ஆகிடும். அப்படின்னு நிலைமை இருக்கும். சிவபெருமான் கையில் இந்த ஓடு போனோடனே கனவு மாதிரி இருக்குது, பார்த்தா அந்த ஓடு போய்டு உடஞ்சி போயிடுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சிவபெருமான் அந்த செவ்வாயினுடைய செயல்பாடில் ஒரு மருந்தாக ஆக்கிடுவார். எதுவுமே உடஞ்சி பாழாக போக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி சாரகமாக மாற்றி கொடுத்து அருமையாக பண்ணுற ஒரு காலம் இந்த குரு பண்ணுறார். விஸ்வாச வருஷத்தில் வரக்கூடிய அந்த 28 சித்திரமாசத்தில் குரு பேரதி வரவருக்கும் சிறப்பாக இருக்கும். ட்ராமா எப்போ நடக்கும்னா ஆடி மாதத்துலேருந்து கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரைக்கும் ஒரு ட்ராமா நடக்கும். அதை அவங்க சாமர்த்தியம் வெளியில் வருங்க, ட்ரை பண்ணுங்கள். மூக்க நுழைக்காதீங்க, பக்காவாகிடுவீங்க. அது கிருத்திகை மாதத்தில் சொல்லக்கூடிய விச்சிகை மாதம் உள்ள கார்த்திகை மாதத்துலேருந்து உங்களை தூக்கத்துக்கு உங்களை கவனி அப்படிதான் நீங்கள் அந்தளவுக்கு மறுபடியும் போயிடப்படுவீங்க. கடைசி வரைக்கும் குரு கொடுக்கிறார் கொடுத்துன்ற சொல்லி வாழ்த்தி நன்றி சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.